ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிளிம்ஸ் ஆஃப் சினிமா. இப்போ ரீசெண்டாக ட்விட்டரில் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜுக்கும் நம்ம தளபதி விஜய்க்கும் வந்து சண்டை தான் நடக்குது, அது கன்ஃபார்ம்ன்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டரில் தளபதியோட ஃபேனு நினைக்கிறேன், அவர் வந்து லோகேஷ் கனகராஜை வந்து டேக் பண்ணி, எங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாரெடி தான் பாட்டோட ஷூட்டிங்க்கு அப்புறம் உங்களுக்கும் தளபதி விஜய்க்கும் நடுவில் என்ன நடந்துச்சுன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் லியோ படத்தோட ப்ரொமோஷனில் நீங்கள் எங்கேயுமே வந்து விஜய் சாரோட நேமை வந்து மென்ஷனே பண்ண மாட்டீங்க. அப்புறம் உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல நீங்க எந்தெந்த படம் பண்ணீங்கன்ற அந்த லிஸ்ட்ல வந்து லியோ படத்தோட நேமும் இல்ல. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுது உங்களுக்கும் தளபதி விஜய்க்கும் நடுவுல வந்து ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டு தான் இருக்குன்ற மாதிரியான ஒரு ட்வீட்டை வந்து, சோ அந்த மாதிரி ஒரு ட்வீட் வந்து அவர் போட்டிருக்காரு. பட் இது பிரச்சனை கிடையாது. இந்த ட்வீட்டை பார்த்தா நம்ம விக்னேஷ்வன் வந்து போற போக்குல அப்படியே வந்து ஒரு லைக்கை போட்டு போயிட்டாரு. இப்போ அதுதான் ரொம்ப பிரச்சனையாவே மாறி இருக்கு. சோ அவர் போட்ட ஒரு லைக்னால நம்ம தளபதி விஜய் சாரோட ஃபேன்ஸ் மத்தியில வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனே வந்து கிரியேட் ஆயிருக்கு. நிஜமாலே நம்ம லோகேஷ் கனகராஜுக்கும் நம்ம தளபதி விஜய்க்கும் வந்து சண்டையா இல்லையான்ற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் வந்து புதுசா கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு டாக் போயிட்டு இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயத்த பார்த்த நம்ம விக்னேஷ் சிவன் வந்து அதை பார்த்த உடனே வந்து அவர் நெக்ஸ்ட் ஒரு ட்வீட் போடுறாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் சாரோட ஃபேன்ஸ் அண்ட் லோகேஷ் கனகராஜோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனா நான் கிரியேட் பண்ணதுக்கு. நான் அந்த ட்வீட்டுக்கு வந்து லைக் போடும் போது மேல என்ன எழுதி இருக்குன்றத, மேல என்ன கண்டென்ட் இருக்குன்றத நான் பார்க்கவே இல்லை. நான் வெறும் பார்த்தது நம்ம லோகேஷோட ரீசென்ட் இன்டர்வியூட போட்டோ இருந்துச்சு. சோ அதை பார்த்தோனே வந்து நான் லைக் போட்டுட்டேன். பிகாஸ் நான் வந்து லோகேஷ் கனகராஜோட ஒர்க்குக்கு வந்து பெரிய ஃபேன். அண்ட் அது மட்டும் இல்லாம நானும் எக்ஸைட்டடா வெயிட் பண்றேன் தளபதி விஜய் சாரோட படமான லியோக்காக. அதனால சடனா நான் லோகேஷோட ரீசென்ட் இன்டர்வியூட போட்டோ பார்த்தோனே நான் லைக் போட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நான் நயன்தாராவோட ஒரு வீடியோ கிளிப் பார்த்தோனே வந்து நான் லைக் போட்டுட்டேன். அந்த வீடியோல வந்து அவங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அது வந்து என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஷாட் கூட. சோ அதை பார்த்தோனே வந்து நான் இன்ஸ்டன்ட்டா ஒரு லைக் போட்டுட்டேன். அதுக்கப்புறமும் இதே மாதிரியான ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் தான் எனக்குமே வந்துச்சு. இந்த ரெண்டு விஷயத்திலுமே வந்து நான் மேல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கறது பார்க்காம எனக்கு பிடிச்சிருந்தனால நான் லைக் போட்டுட்டேன். நான் பண்ண ஒரு சில்லி மிஸ்டேக்காக நான் எல்லா தளபதி விஜய் சாரோட ஃபேன்ஸ் கிட்டயும் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதனால நான் தெரியாம பண்ண ஒரு சில்லி மிஸ்டேக்கை பத்தி கமெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாம லியோ படத்தோட செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நம்ம விக்னேஷ் சிவன் ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்போ ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூலயே வந்து சொல்லியிருந்தாரு, இந்த பர்டிகுலர் நியூஸ் வந்து லியோ படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம தளபதி விஜய் அண்ட் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த நியூஸ் வந்து பாத்துருக்காங்க. இந்த நியூஸ் நாங்க பார்த்துட்டு சிரிச்சிட்டு ஃபன்னா எடுத்துட்டோன்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் இப்ப ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காரு. சோ இந்த இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, லியோ படத்துக்காக எந்த அளவுக்கு எக்ஸைட்டடா வெயிட் பண்றீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.